தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன குருபூஜை விழாவில் 27வது குருமகா சன்னிதானம் திருமடத்தில் இருந்து நாற்காலி பல்லக்கில் எழுந்தருளி குருமுத்தர்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கனகவல்லி நாயகியா லட்சுமி நரசிம்மசுவாமி கோவிலில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு தேரை வடம்பிடி திழுத்து துவக்கி வைத்தார். இதையடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம்பிடி திழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரழந்தூர் அமரவியப்பன் பெருமாள் கோவில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் பாண்டுரங்கா கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷத்துடன் தேரை வடம்பிடி தொழுத்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தெற்கு பெரியார் நகரில் உள்ள ருக்மணி சத்தியபாமா ராஜகோபாலசுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.